காவேரி சிக்கல் விவகாரம் தொடர்பாக இன்று உச்சநீதிமன்றத்தில் மீண்டும் வழக்கு விசாரணைக்கு வந்தது. ஒரு செயல்திட்ட வரைவு அறிக்கையை இன்றைக்கு மத்திய அரசு சமர்ப்பித்திருக்க வேண்டும். ஏற்கனவே கொடுத்த காலக்கெடுவை மீறி இந்த அவகாசத்தை மத்திய அரசு கேட்டு பெற்றது. ஆனால் இப்போதும் எந்த செயல்திட்ட வரைவு அறிக்கையையும் சமர்ப்பிக்காமல் கால அவகாசம் நீட்டிக்கும்படி கோரியிருக்கிறது. கர்நாடகத்தில் நடைபெறவுள்ள சட்டப்பேரவைத் தேர்தலுக்காக, தேர்தல் ஆதாயத்திற்காக மத்திய அரசு தமிழ்நாட்டுக்கு மிகப்பெரிய வஞ்சகத்தை செய்கிறது, துரோகத்தை செய்கிறது. இந்த நிலையில் நீதிமன்ற அவமதிப்பை செய்திருக்கிற மத்திய அரசாங்கத்தை கண்டிப்பதற்கு பதிலாக மத்திய அரசுக்கு அறிவுரை வழங்காமல், கண்டனம் செய்யாமல் கர்நாடக அரசை உச்சநீதிமன்றம் எச்சரிக்கிறது. இது வேடிக்கையாக இருக்கிறது, அதிர்ச்சியாக இருக்கிறது. கர்நாடகத்தில் சட்டப்பேரவைத் தேர்தல் நடைபெறவுள்ள சூழலில் அங்கே மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு அரசாங்கம் இல்லை, அமைச்சரவை மட்டும்தான் இருக்கிறது. ஆகவே அவர்கள் எந்த முடிவையும் அல்லது தீர்மானத்தையும் அதிகாரபூர்வமாக மேற்கொள்ள முடியாது, நடைமுறைப்படுத்த முடியாது. இது எப்படி உச்சநீதிமன்றத்திற்கு தெரியாமல் போகும்? ஏப்ரல் மாதம், மே மாதம் ஆகியவற்றுக்கு தமிழ்நாட்டுக்கு அளிக்க வேண்டிய தண்ணீரை உடனடியாக திறந்துவிட வேண்டும், 4 TMC தண்ணீரை திறந்துவிட வேண்டும். இல்லையென்றால் கர்நாடக மாநில தலைமைச் செயலாளரை நீதிமன்றத்திற்கு அழைக்க நேரிடும் என்று ஒரு எச்சரிக்கையை தருவது போல் கர்நாடக அரசுக்கு எதிரான நிலைப்பாட்டை உச்சநீதிமன்றம் மேற்கொண்டிருக்கிறது. ஆக இதனுடைய நோக்கம் மத்திய அரசுக்கு, பாரதிய ஜனதா அரசுக்கு ஒத்துழைப்பதுதான் என்பது தெளிவாக தெரிகிறது. மத்திய அரசாங்கத்தை கண்டிப்பதற்கு பதிலாக கர்நாடக அரசை கண்டிப்பது அரசியல் உள்நோக்கம் கொண்டதாகும், தமிழ்நாட்டு மக்களின் போராட்டத்தையும் கூட திசை திருப்புகிற முயற்சியாகும். தமிழ்நாட்டில் மக்கள் போராடி கொண்டிருப்பது காவேரி மேலாண்மை வாரியம் அமைக்க வலியுறுத்தி. காவேரி மேலாண்மை வாரியத்தை அமைக்க வேண்டிய பொறுப்பு மத்திய அரசுக்குத்தான் உள்ளது. ஏற்கனவே 6 வார காலம் கெடு தந்தது, இப்போது மேலும் மே 3 தேதி வரையில் அதை நீட்டித்தது. இன்னும் மத்திய அரசாங்கம் அதில் ஒரு முடிவை எடுக்கவில்லை. ஆனால் உச்சநீதிமன்றம் மத்திய அரசாங்கத்தை கண்டிக்கவில்லை என்பது மிகவும் வியப்பாக இருக்கிறது. உச்சநீதிமன்றமே தமிழ்நாட்டு மக்களுக்கு எதிராக இருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த நிலையில் தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து அரசியல் கட்சிகள், விவசாய அமைப்புகள், ஜனநாயக சக்திகள் தொடர்ந்து தீவிரமாக போராட வேண்டிய ஒரு தேவை எழுந்துள்ளது. திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையிலான தோழமை கட்சிகள் ஏற்கனவே 4 கட்ட போராட்டங்களை நடத்தியிருக்கிறோம். முழுவடைப்பு போராட்டம், காவிரி உரிமை மீட்பு பயணம், கருப்பு கொடி ஆர்ப்பாட்டம், மனித சங்கிலி போராட்டம் என்று அடுத்தடுத்து அடுக்கடுக்கான 4 கட்ட போராட்டங்களை நடத்தியிருக்கிறோம். விரைவில் அடுத்த கட்ட போராட்டம் குறித்து திமுக தலைமையிலான தோழமை கட்சிகள் கலந்தாய்வு செய்து முடிவெடுப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது. ஏற்கனவே திமுக செயல் தலைவர் அவர்கள் இது பற்றி கூறியிருக்கிறார். ஆகவே விரைவில் கூடி கலந்தாய்வு செய்வோம், முடிவை அறிவிப்போம். இல்லை, கர்நாடக முதல்வர் அல்லது கர்நாடக அரசு கர்நாடக மாநிலத்தின் நலன்களை, தேவைகளை கருத்தில் கொண்டு பேசுகிறார்கள், கருத்து சொல்கிறார்கள், முடிவெடுக்கிறார்கள். நாம் நம்முடைய நலன்களுக்காக எப்படி போராடுகிறோமோ அதுபோல் அவர்கள் அவர்களுடைய நலன்களுக்காக போராடுவதில் தவறில்லை. ஆனால் இங்கே இந்த சிக்கல்களுக்கு
தீர்வு சொல்ல வேண்டிய இடத்தில் இருப்பவர்கள், முடிவெடுக்க வேண்டிய இடத்தில் இருப்பவர்கள், உச்சநீதிமன்ற தீர்ப்பை உடனடியாக நடைமுறைப்படுத்த வேண்டிய இடத்தில் இருப்பவர்கள் மத்தியில் ஆளுவோர்தான், பாரதிய ஜனதா கட்சியை சார்ந்தவர்கள்தான், அந்த ஆட்சியாளர்கள்தான். ஆனால் உச்சநீதிமன்றம் இதை கர்நாடக மாநில அரசுக்கு எதிராக திருப்பி விடுவது ஏன்? இது விளங்கவில்லை. உச்சநீதிமன்றத்தினுடைய நடவடிக்கைகள் என்பதே தமிழ்நாட்டுக்கு எதிரானதாக இருக்கிறது என்பது வேதனை அளிக்கிறது. ஆகவே சித்தராமையா அவர்கள் தமிழ்நாட்டுக்கு தண்ணீர் திறந்து விடுவதற்கு ஏற்ற அளவில் போதிய தண்ணீர் சேமிப்பு இல்லை என்று சொல்லுவது, அல்லது உச்சநீதிமன்றத்தின் இந்த வழிகாட்டுதலை எதிர்த்து நாங்கள் மேல்முறையீட்டுக்கு செல்வோம் என்று சொல்லுவது அவர்களின் நலன்களுக்கானது என்கிற அடிப்படையில் அது ஒரு வகையில் சரிதான். அதற்காக கர்நாடக அரசை எதிர்த்து தமிழ்நாட்டு மக்கள் போராட வேண்டும் என்கிற வகையிலே உச்சநீதிமன்றம் இதை திசை திருப்புவது எந்த வகையிலும் ஏற்புடையதல்ல. இரு மாநிலங்களுக்கு இடையிலான மோதலாக இதை மாற்றுவதற்கு இவர்கள் முயற்சிக்கிறார்கள். ஒவ்வொரு மாதத்திற்கும் எவ்வளவு தண்ணீர் திறந்துவிடப்பட வேண்டும் என்பது ஏற்கனவே தீர்மானமாக வரையறுக்கப்பட்ட ஒன்று. ஜூன் 12 தேதியிலிருந்து அந்த பணிகளை அவர்கள் தொடங்க வேண்டும். புதிதாக இதை சொல்ல வேண்டிய தேவையில்லை. உச்சநீதிமன்றத்தின் இறுதி தீர்ப்பு என்பது தமிழகத்திற்கும் பிற மாநிலங்களுக்கும் வழங்க வேண்டிய தண்ணீரை பகிர்ந்தளிப்பதற்கு பொதுவான ஒரு தன்னாட்சி அதிகாரம் பெற்ற அமைப்பு தேவை. அந்த அமைப்பு மேலாண்மை வாரியமா அல்லது வேறு பெயரில் இயங்கப் போகிற அமைப்பா என்பது குறித்து தான் இப்போது விவாதம் நடைபெற்று கொண்டிருக்கிறது, வழக்கு நடைபெற்று கொண்டிருக்கிறது. தமிழகத்தின் சார்பில் மேலாண்மை வாரியம் அமைக்க வேண்டும். ஏற்கனவே நடுவர் மன்றத்தில் இந்த தீர்ப்பு அளிக்கப்பட்டிருக்கிறது. உச்சநீதிமன்றமும் இதை அங்கீகரித்திருக்கிறது. பிறகு ஏன் கிரியேட் எ ஸ்கீம் என்று புதிதாக ஒரு செயல் திட்டத்தை உருவாக்கும்படி இவர்கள் தீர்ப்பிலே சொன்னார்கள் என்பது கேள்விக்குறி. அதையே உச்சநீதிமன்றம் வலியுறுத்தாமல் திசை திருப்புவது ஏன் என்கிற கேள்வி எழுகிறது. நீதிமன்ற அவமதிப்பை செய்திருக்கிற மத்திய அரசாங்கத்தை விமர்சிக்காமல், கண்டிக்காமல், அச்சுறுத்தாமல், எச்சரிக்கை செய்யாமல் உச்சநீதிமன்றம் காலம் தாழ்த்துவது ஏன் அல்லது திசை திருப்புவது ஏன் என்ற கேள்வியும் எழுகிறது. ஆகவே இப்போது மத்திய அரசாங்கத்தோடு இணைந்து ஒத்துழைத்து தமிழ்நாட்டு மக்களுக்கு எதிரான நிலைப்பாட்டை எடுக்கும் வகையில் உச்சநீதிமன்றம் செயல்படுகிறதோ என்கிற கவலை மேலோங்கி இருக்கிறது. இந்த போக்கு வருத்தத்திற்குரியது. மத்திய அரசுக்கும் தமிழக அரசுக்கும் இடையிலே ஒரு நல்லிணக்கமான உறவு இருக்கிறது என்பதை அவ்வப்போது அவர்கள் உறுதிப்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். மத்திய அரசாங்கத்தை எதிர்த்து கர்நாடக முதல்வரால் பேச முடிகிறது. மத்திய அரசாங்கத்தை எதிர்த்து கர்நாடக ஆட்சியாளர்களால் பேச முடிகிறது. ஆனால் தமிழக அரசால், தமிழக ஆட்சியாளர்களால் மத்திய அரசாங்கத்தை விமர்சிக்க முடியவில்லை என்பது வேதனைக்குரியது. இது தமிழ்நாட்டு நலன்களுக்கு எதிராக அமைகிறது. ஆகவே தமிழக அரசு, குறிப்பாக ஆளும் அதிமுக, தமிழ்நாட்டு மக்களின் போராட்டக் களத்தில் அந்நியப்பட்டு விடக்கூடாது. ஒரு வரலாற்று களங்கத்தை அவர்கள் சுமக்கும் வகையில் நடந்து கொள்ளக்கூடாது. இந்த நேரத்திலாவது அவர்கள் விழித்து கொள்ள வேண்டும். காவிரி நதிநீர் உரிமையை மீட்டெடுப்பதற்கு மக்களோடு நின்று அவர்கள் களமாட வேண்டும். மக்களின் உணர்வுகளை மதிக்க வேண்டும் என்று விடுதலை சிறுத்தைகள் கட்சி ஆளும் அதிமுக அரசுக்கு சுட்டிக்காட்ட விரும்புகிறது. ராஜஸ்தான் வரைக்கும் சென்று தேர்வு எழுத வேண்டும் என்று இந்த உச்சநீதிமன்றத்தோட தீர்ப்பு வந்திருக்கு. நீட் ஒரு குழு வேண்டாம் என்று ஒரு குழுவும், மறுபுறம் ராஜஸ்தானுக்கு சென்று மாணவர்கள் தேர்வு எழுதணும்னு ஒரு குழுவும் உத்தரவு வந்திருக்கு. இதை எப்படி பார்க்கணும்? தமிழ்நாடு அரசாங்கத்தினுடைய மெத்தன போக்கால் தான்
பல்வேறு சிக்கல்களை நாம் நீதிமன்றத்தின் மூலம் எதிர்கொள்ள வேண்டிய நெருக்கடி ஏற்பட்டிருக்கிறது. ஏற்கனவே நீட் விவகாரத்திலும் கூட தமிழக அரசின் மெத்தனமான போக்குதான் அனிதா உயிரை பறிக்கும் நிலை ஏற்பட்டது. இப்போது தேர்வு எழுதுகிற மையத்தை கூட அந்தந்த மாநிலங்களில் அமைக்காமல் எந்த மாநிலத்திற்கு போட்டாலும் அந்த மாநிலத்தில் போய் மாணவர்கள் எழுத வேண்டும் என்கிற ஒரு நெருக்கடியை மத்திய அரசு ஏற்படுத்தியிருக்கிறது. இதை எதிர்த்து தொடுக்கப்பட்ட வழக்கிலே உயர்நீதிமன்றம் அந்த நடைமுறையை தடை விதித்திருந்தது. ஆனால் உச்சநீதிமன்றத்தில் தொடுக்கப்பட்ட மேல்முறையீட்டு வழக்கில் எந்த தேர்வு மையத்தில் தேர்வு எழுத வேண்டும் என்று ஆணையிடப்பட்டிருக்கிறதோ அந்தந்த தேர்வு மையங்களில் தான் மாணவர்கள் எழுத வேண்டும் என்கிற வகையிலே தீர்ப்பளித்திருப்பது உயர்நீதிமன்றத்தினுடைய தடையை ரத்து செய்திருப்பது அதிர்ச்சி அளிக்கிறது. அதற்கு காரணம் தமிழக அரசின் சார்பில் வாதாட வேண்டிய வழக்கறிஞர்கள் ஆஜராகவில்லை, அவர்கள் அதிலே தீவிர முனைப்பு காட்டவில்லை என்பதுதான் இதற்கு அடிப்படையான காரணம். ஆகவே தமிழ்நாடு அரசின் இந்த மெத்தன போக்கை விடுதலை சிறுத்தைகள் கட்சி மிக வன்மையாக கண்டிக்கிறது. நெல்லை மாவட்டம் சங்கரன் கோயில் அருகே உள்ள ரெட்டிப்பட்டி கிராமத்தைச் சார்ந்த 12ஆம் வகுப்பு படிக்கிற மாணவன் தினேஷ்குமார் ஒவ்வொரு தமிழனும் வெட்கி தலைகுனியக்கூடிய வகையில் மனசாட்சி உள்ள ஒவ்வொருவரும் நாணக்கூடிய வகையில் தற்கொலை செய்திருக்கிறான். தன்னுடைய சூசைட் நோட் என்கிற அந்த செய்தி மரணச் செய்தி குறிப்பில் என்னுடைய சாவுக்கு பிறகாவது தமிழக அரசு மதுக்கடைகளை மூட வேண்டும், இல்லை என்றால் நான் ஆவியாக வந்து அந்த கடைகளை மூடுவேன் என்று சொல்லக்கூடிய நிலை ஏற்பட்டிருக்கிறது. மக்களின் உணர்வுகளை பற்றி கவலைப்படாமல் அரசாங்கத்திற்கு வருமானம்தான் முக்கியம் என்று கருதுவது வெட்கக்கேடானது. தினேஷ்குமாரின் தியாகம் ஆட்சியாளர்களின் கண்களை திறக்கும் என்று நான் நம்புகிறேன். அவனுடைய மரணத்திற்கு பிறகாவது அவன் வேண்டுகோளை தமிழக அரசு பரிசீலிக்க வேண்டும், மதுக்கடைகளை மூட முன்வர வேண்டும், அந்த குடும்பத்திற்கு தமிழக அரசு உரிய இழப்பீடு வழங்குவதோடு அவனுக்கு அரசு வேலைவாய்ப்பு வழங்க வேண்டும் என்று வலியுறுத்துகிறேன். காஞ்சிபுரம் மாவட்டம் சூனாம்பேடு காவல் நிலையத்தில் சாதாரண ஒரு வழக்குக்காக விசாரணை என்ற பெயரால் அழைத்துச் செல்லப்பட்ட தலித் இளைஞர் சிற்றரசு என்கிற ஒரு அரசு ஊழியர், 3 குழந்தைகளுக்கு தகப்பன், பக்கத்து வீட்டாரோடு ஏற்பட்ட ஒரு மனைத்தகராறு பிரச்சினைக்காக பெரிய கிரிமினல் குற்றங்கள் எதுவும் இல்லை, அவரை ஜட்டியோடு காவல் நிலையத்தில் காவல்துறையினர் அடைத்து வைத்திருக்கிறார்கள். அவன் எங்கும் தப்பித்து ஓடக்கூடியவன் அல்ல. ஏற்கனவே அப்படி குற்ற வழக்குகளில் ஈடுபட்டு அவனுக்கு தண்டனை எதுவும் வழங்கப்பட்டதில்லை. எந்த குற்ற வழக்கிலும் ஈடுபடாதவன் அவனை காவல் நிலையத்திலே இரவு நேரத்தில் தங்க வைக்க வேண்டிய அளவுக்கான தேவையில்லை, அப்படி தேவை எதுவும் எழவில்லை. இப்போது அவன் ஜட்டியால் தன்னுடைய தான் அணிந்திருந்த ஜட்டியால் தற்கொலை செய்து கொண்டான் என்று காவல்துறை கூறுகிறது. இது ஏற்புடையதாக இல்லை. எனவே 3 மருத்துவர்களை கொண்ட ஒரு மருத்துவ குழு அந்த இளைஞனின் பிரேதத்தை பிணக்கூராய்வுக்கு உட்படுத்த வேண்டும் என்று விடுதலை சிறுத்தைகள் கட்சி வலியுறுத்தியிருக்கிறோம். வழக்கம்போல் காவல்துறை மெத்தனம் காட்டுகிறது, அதை தற்கொலை என்றே வாதிட்டு கொண்டிருக்கிறது. கொலையாயிருந்தாலும் தற்கொலையாயிருந்தாலும் காவல் நிலைய வளாகத்திற்குள் இது நடந்திருப்பதால் அதற்கு காவல்துறை தான் பொறுப்பேற்க வேண்டும். அவன் தற்கொலை செய்து கொள்ளக்கூடிய அளவுக்கான மன அழுத்தத்தை காவல்துறையின் அணுகுமுறையை அளித்திருக்கிறது. ஆகவே இதற்கு காவல்துறை தான் பொறுப்பேற்க வேண்டும். சம்பந்தப்பட்ட காவல் அதிகாரிகள் மீது அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும். அந்த குடும்பத்திற்கு போதிய இழப்பீட்டை வழங்க வேண்டும். இதற்கு காரணமானவர்கள் கொலையாயிருந்தாலும் தற்கொலையாயிருந்தாலும் காரணமானவர்கள் மீது அரசு சட்டப்பூர்வமான நடவடிக்கையை மேற்கொள்ள வேண்டும் என்று விடுதலை சிறுத்தைகள் கட்சி வலியுறுத்துகிறது. 3 மருத்துவர்களில் ஒருவர் இறந்து போனவரின் குடும்பத்தினரின் பரிந்துரையில் அடிப்படையில் நியமிக்கப்பட வேண்டும். ஒரு மருத்துவ குழு பார்வையில் வீடியோ கவரேஜ் மேற்கொள்ளப்பட வேண்டும். அதன் பின்னர் தான் அந்த சிற்றரசு அவர்களின் குடும்பத்தை சார்ந்தவர்கள் அவரின்
உடலை வாங்குவோம் என்று கூறியிருக்கிறார்கள். அரசு இதில் விரைந்து மெத்தனம் காட்டாமல் முடிவெடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். தலித் மக்களுக்கு எதிரான அரச வன்கொடுமைகள் தமிழகம் தழுவிய அளவில் அதிகரித்திருக்கின்றன. காவல் நிலையத்திற்கு செல்கிற தலித் இளைஞர்கள் மீதே பொய் வழக்கு போடுவது, அவர்களை குரூரமான முறையில் தாக்குதல் நடத்துவது போன்ற நடவடிக்கைகளில் தொடர்ச்சியாக காவல்துறை ஈடுபட்டு வருவது அதிர்ச்சி அளிக்கிறது. அப்படிப்பட்ட நடவடிக்கையால் தான் இன்றைக்கு சிற்றரசு என்கிற இளைஞன் உயிர்ப்பலி ஆகும் நிலை ஏற்பட்டிருக்கிறது. எனவே தமிழக முதல்வர் அவர்கள் சூனாம்பேடு சிற்றரசுவின் மரணம் குறித்த வழக்கில் கவனம் செலுத்த வேண்டும். உண்மையான குற்றவாளிகளை, அதாவது அவருடைய மரணத்திற்கு காரணமான அதிகாரிகள், காவல்துறை அதிகாரிகளாக இருந்தாலும் அவர்கள் மீது அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும். குறிப்பிட்ட அந்த காவல் நிலையத்தை சார்ந்த காவல் ஆய்வாளர் பணியிடை நீக்கம் செய்யப்பட வேண்டும். இதுதான் சிற்றரசு குடும்பத்தினுடைய கோரிக்கை, விடுதலை சிறுத்தைகளின் கோரிக்கை. தமிழ்நாடு முழுவதும் தலித் மக்களுக்கு எதிரான வன்கொடுமைகள், குறிப்பாக காவல்துறையினரால் மேற்கொள்ளப்படும் அரசு வன்கொடுமைகள் அதிகரித்து வருகின்றன. இதை தடுப்பதற்கு தமிழக அரசு முன்வர வேண்டும். ஏற்கனவே இது குறித்து ஒரு ஜுடிஷியல் என்கொயரி, தமிழ்நாடு முழுவதும் காவல்துறையினர் தலித் மக்களுக்கு எதிராக செய்யக்கூடிய வன்கொடுமைகள் குறித்து ஆய்வு செய்ய வேண்டும், விசாரணை ஆணையம் ஒன்றை அமைக்க வேண்டும் என்று வலியுறுத்தி வருகிறோம், இப்போதும் வலியுறுத்துகிறோம். இல்லை, தமிழக அரசு உடனடியாக இதற்கு மேல் உள்ள லார்ஜர் பெஞ்ச் எடுத்து சென்று இந்த ஆணையை ரத்து செய்ய வேண்டும். உச்சநீதிமன்றம் அளித்திருக்கிற எந்த மாநிலத்தில் வேண்டுமானாலும் தமிழகத்தை சார்ந்தவர்கள் போய் தேர்வு எழுதலாம் என்று சொல்லியிருக்கிற தீர்ப்பு தமிழ்நாட்டு மாணவர்களுக்கு மட்டுமல்ல, எந்த மாணவருக்கும் இது எதிரானது தான். நீட் தேர்வு எழுத இது வந்து தமிழ்நாட்டில் மட்டும்தான் நடந்திருக்கிறது என்றாலும் கூட இது எல்லா மாநிலத்தில் உள்ள மாணவர்களுக்கும் பொருந்தக்கூடிய ஒரு நிலைப்பாடாக இருக்கிறது. நாளைக்கு யாரை வேண்டுமானாலும் எந்த மாநிலத்துக்கும் இவர்கள் மாற்றுவார்கள். அதனால் இது தவறு, கொள்கை ரீதியாகவே இது தவறு. நீட் தேர்வு எழுத வேண்டும் என்று விரும்புகிற சிபிஎஸ்இ நிறுவனத்தை சார்ந்தவர்கள் அந்தந்த மாநிலத்திற்குள்ளாகவே மாணவர்களை தேர்வு எழுத அனுமதிக்க வேண்டும். இந்த ஜனநாயகம் கூட இல்லை என்றால் இது மிகவும் கொடூரமான ஒரு நடவடிக்கை. இதை வன்மையாக கண்டிக்கிறோம். தமிழ்நாட்டை சார்ந்தவர்கள் வெளிமாநிலத்தில் தேர்வு எழுத அனுமதிக்கக்கூடாது. தமிழ்நாட்டுக்குள்ளேயே தேர்வு எழுதுவதற்கு தமிழக அரசு விரைந்து நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும். இல்லை, உதவி செய்யினா அப்போ நீங்கள் அந்த மாநிலத்துக்கு அனுப்புங்கிற மாதிரி அதை அக்செப்ட் பண்ணுற மாதிரி ஆகும். அதுக்கு வந்து உறைந்து தமிழக அரசு நடவடிக்கை எடுக்கலாம். இப்போ இந்த தமிழ்நாட்டுக்குள்ளேயே இருக்கிற சென்டரில் அவங்களை எழுத அனுமதிக்கணும். அதுக்கு வந்து தமிழக அரசு விரைந்து செயல்படணும், வேகமாக செயல்படணும், ஸ்பெஷல் பர்மிஷன் வாங்கணும், மென்ஷன் பண்ணி எடுக்கலாம். அது என்ன, போதிய கால அவகாசம் இல்லை என்கிற நிலையில் அமைச்சர் இவ்வாறு கருத்து கூறியிருப்பதால் அந்த மாணவர்களுக்கு போதிய வசதிகளை ஏற்பாடு செய்து தர வேண்டும்.